ஸோ ஹாய் கைஸ், நான் உங்க நித்திலன் தண்டபாணி. ஸோ நம்மளுடைய ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்றான சீவக சிந்தாமணி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நூலை வந்து நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே வந்துகிட்டு இருக்கோம். ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த ராசமாபுரம், அதில் சொல்லக்கூடிய ராசமாபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நகரனுடைய சிறப்பை வந்து நம்ம ஒரு 5-6 வீடியோ அப்போ வரைக்கும் பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். அதாவது அந்த மலை வளம் எப்படி இருந்தது, அந்த காட்டினுடைய வளம் எப்படி இருந்தது, அதனுடைய வயல் வெளியினுடைய வளம் எப்படி இருந்தது, ஓடக்கூடிய நதியினுடைய வளம், ஸோ அங்கே வாழ்ந்திருந்த மக்களினுடைய அறிவும் திறனும் எப்படி இருந்தது, நகரத்தினுடைய எல்லைப்புறம் எப்படி இருந்தது, அங்கே வாழ்ந்த மக்களினுடைய அறிவும் திறனும், அவர்களுடைய வேலையெல்லாம் என்னென்ன இருந்தது, எப்படிப்பட்டவர்கள் இருந்தார்கள், நகரத்தினுடைய மத்திக்கு வரும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய அந்த நகரத்தினுடைய அமைப்பு, மக்களினுடைய வளம், செல்வ வளம், அறிவு எல்லாத்தையுமே வந்து தெளிவாக பார்த்துருந்தோம். ஒரு குழந்தை எப்படி இருக்கும், அந்த தெருக்கள் எப்படி இருக்கும், அங்கே இருக்கக்கூடிய கோவில்கள் எப்படி இருக்கும், என்ன காரணத்தினால இந்த நகர் வந்து இவ்வளவு செல்வ வளத்தோடு இருந்தது, வீடுகள் ஒவ்வொன்றும் பார்ப்பதற்கு எவ்வளோ பெருசு இருக்கும், எவ்வளோ அழகோடு இருக்கும், அந்த வீட்டில் வாழ்ந்திருந்த மக்களினுடைய அன்றாட வாழ்க்கை, ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், பார்ப்பதற்கு எப்படி இருப்பார்கள், அவர்களுடைய நடவடிக்கைகள் என்ன, பள்ளி அறை எப்படி இருக்குது, கணவன் மனைவி அவர்கள் ஒன்றாக இருக்கும்பொழுது எப்படி இருப்பார், ரொம்ப டீட்டெயில்டாக இல்லைனாலும் பட் ஓரளவுக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்களேன். ஸோ இத்தனை விஷயத்தையும் நம்ம பார்த்துருக்கோம். ஒரு அரண்மனையினுடைய அகழியிலிருந்து அதனுடைய அந்த காம்பவுண்ட் வால், மதில் சுவர்லேருந்து எல்லாமே தெளிவாக பார்த்துருக்கோம். இன்றைக்கி கடைசி எக்ஸ்பிளனேஷனுங்க. இது முடிஞ்சு அடுத்த வீடியோ போடும்பொழுது அது வந்து ஆக்சுவல் ஸ்டோரிக்குள்ளே அப்போ தான் என்டர் ஆகுது. இன்றைக்கி என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், கோவில் சிறப்பு நேற்று அப்படி தான் சொல்லி முடிச்சிருந்தேன். கோவிலை பற்றி பார்க்கலாம், கோவிலினுடைய சிறப்பை பற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக கோவில் சிறப்பு அப்படிங்கிறது வந்து சாமியம்புற கோவில் இல்லை, கோன்னா அரசன் அர்த்தம், இல்லைன்னா இருக்கக்கூடிய இடம்னு அர்த்தம், வீடுன்னு அர்த்தம். ஸோ கோவில் சிறப்பு, அரசன் இருக்கக்கூடிய இடம் எது, அரண்மனையினுடைய சிறப்பை பற்றி சொல்கிறாங்க. ஏன்னா தமிழ் ஆராய்ச்சியாளர்கள் இன்றைக்கி ஒரு இது கூற்று சொல்வது உண்டு. இன்றைக்கி நம்ம வழிபடக்கூடிய அந்த ராஜா காலத்திற்கட்டில் கோயில்கள் எல்லாமே அரசர்கள் வாழ்ந்த இடம் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூற்றும் உண்டு. பட் எனி அதுக்கு ஊர்ஜிதமாக சொல்கிற மாதிரி தான் இதுலேயும் சொல்கிறாங்கன்னு பாருங்களேன். ஸோ கோவில் சிறப்பு, அரசன் வாழ்ந்த இடமான அரண்மனையினுடைய சிறப்பை பற்றி இன்றைக்கி சொல்ல போகிறாங்க. இதுவே மெஸ்மரைசிங்காக இருக்குங்க உண்மையாலுமே. ராஜா வந்து எப்படி வாழ்ந்திருக்கா அப்படின்னு பாருங்களேன். ஸோ ஆரம்பித்து அப்படியே போகலாம். மிகுந்த வேகமாக யானைப்படை இன்றைக்கி வேகமாக போகுது, அதுவே மிகுந்த விரைவாக செல்லக்கூடிய யானைப்படைகளையும் வேலேந்திய காலாட்படைகளையும் இதர பல விதமான நல்ல டிஃப்ரெண்ட்டாக தேர்படையாகட்டும் குதிரைப்படையாகட்டும் இந்த மாதிரி என்னென்னலாம் இருக்கும், எல்லா விதமான படைகளையும் கையாண்டு கொண்டு இருக்கக்கூடிய நிறைய போற்றத்தக்க செங்கோலை ஏந்திய வான் வரை புகழ் மிஞ்சக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய மணிமுடியை அணிந்திருக்கக்கூடிய அவனுடைய கையினுடைய குடை எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், அந்த மழை மேகங்கள் எப்படி அந்த வானை கிழிச்சிட்டு அந்த மழை இப்படி ஊற்றுது, அதுபோல் இல்லைன்னு கேட்டு வரவங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய குடையாக அவ்வளோ அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்ததாக இருக்குமா அந்த அரசனுடைய கைகள், குடையை அள்ளி கொடுக்கக்கூடிய அந்தளவுக்கு சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் அப்படின்ட்டு. குறைவற்ற புகழும் தன்னாட்சி செலுத்தும், அவனுக்கு மிஞ்சி ஆளே கிடையாது, தன்னாட்சி செலுத்தும் வெண்கொற்ற குடையும் உடைய இந்த நகரத்து அரசனது வானுலகம் போற்றும். இந்த அரண்மனையை பற்றி சொல்கிறேன் அப்படிங்கிறார். அரண்மனையை பற்றி சொல்கிறேங்கிறதுக்கு 1.5 நிமிஷமாக பேசுகிறதுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் பாருங்களேன். ஸோ இந்த அரண்மனையை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருத்தக்க தேவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். ஸோ அவர் தான் ஆத்தர், சொல்ல ஆரம்பிக்கிறார். நல்ல சீராக நிலத்தை வெட்டி நல்ல பெரிய ஒரு குழி அமைச்சு அந்த குழியில் வந்து வழிஞ்சு வரக்கூடிய தண்ணியெல்லாம் அதில் வந்து சேர்ந்திருந்து, அந்த சேர்ந்திருக்கக்கூடிய தண்ணி இருக்குது பார்த்திங்களா, நகருக்கு வெளியே யாராவது ஏதாவது தவறு பண்ணியிருந்தாலும் அவனை பிடிச்சிக்கிட்டு போய் அதில் அமிழ்த்தி கொள்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய அளவுக்கு அந்த தண்ணி இருக்கான். அந்த தண்ணிக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், சுறாமீன்களே வாழக்கூடிய அளவுக்கு நல்ல ஆழமாக இருக்கக்கூடிய அகழியானது அந்த அரண்மனை மதில் சுவரை சுற்றி இருக்குது. அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கான், நிலமடந்தை. மடந்தை அப்படின்னு சொன்னால் விவரமறியாத ஒரு வெகுளியாக இருக்கக்கூடிய பொண்ணு. நிலமடந்தை நிலத்தை வந்து அந்த மாதிரி சொல்கிறாங்க, அந்த நிலம் வந்து அவ்வளோ வெகுளியாக இருக்கான். அந்த நிலமடந்தை எப்படி அந்த கைக்கு வந்து பெண்கள் அந்த பூன் அணிஞ்சிருந்து அந்த வளையல் போட்டிருப்பாங்களோ, அதை அணிஞ்சிருந்தால் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குமோ, அதுபோல் அந்த அரண்மனையை காப்பாற்றி அதை சுற்றி இருக்கக்கூடிய அகழி வந்து அந்தளவுக்கு அழகாக இருக்கான் பார்க்குறதுக்கு. அந்த நிலமடந்தை அந்த நிலப்பகுதி அந்தளவுக்கு அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அதனுடைய அந்த காம்பவுண்ட் வால், மதில் சுவர், அது எப்படி இருக்கான், நீல வானத்தை அப்படியே கிழிச்சு போகிற அளவுக்கு அவ்வளோ உயர்ந்த வானங்களாக இருக்கான். அதில் அப்படியே கடந்து வரக்கூடிய இந்த மழை மேகங்கள் வந்து அந்த மதில் சுவரின் மேலே அப்படி பட்டுட்டு அதனுடைய காலில் விழுந்து கேட்குதான், கண்ணீர் மழுக அந்த காலில் விழுந்து கேட்குதான், என்னென்னா, எப்பா நீ இவ்வளோ தூரம் உயர்ந்துருக்கிற, அந்த வான் மண்டலமே உன்னைய பார்த்தா நடுங்கிக்கிட்டு இருக்கு,
தயவு செஞ்சு நீ இதுக்கு மேலே உயர்ந்து போய் வளர வேண்டாம், போதும் நீ இவ்வளோ தூரம் இருக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து அப்படியே வணங்கி கேட்குதான். அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த மதில் சுவரில் ஆடக்கூடிய அந்த கொடிகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வானுலகத்தையே கூப்பிடுதான். அந்த கொடி ஆடுறது பார்க்கும்பொழுது அந்த வானுலகத்தையே கூப்பிடுதான், வந்து என்னை வந்து பாரு நான் இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த கொடி ஆடுறது வந்து கீழே அந்த வானுலகத்தையே அழைப்பது போல இருக்கான். அந்த மதில் சுவரில் பார்த்தீங்கன்னா மாமணிகள் ஸோ ரத்தனங்கள்லாம் பதித்த நான்கு கதவுகள் உடைய வாயிற்கள் இருக்கான். ஸோ நாலு மூலைக்கும் நாலு பகுதிக்கும் கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு இருக்குங்களா, ஸோ அந்த நாலு இடத்துல வாயிற்கதவுகள் நாலு இருக்கான். அது எப்படி மணிகள் பொதிச்ச பெரும் மணிகள் பொதிச்ச அந்த வாயிற்கதவுகள் அப்படிங்கிறது இருக்கான். அது மேலே பார்த்தீங்கன்னா அந்த வாயிற்கு கதவுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உயர்ந்த கோபுரங்கள் இருக்கான். அந்த கோபுரங்களுக்கு மேலே வேல் நட்டு வச்சுருக்காங்களா, பார்க்குறதுக்கு அப்படி மினுமினுமினுன்னு இருக்குமா. அதில் இந்த வேலில் பார்த்தீங்கன்னா இப்படி கயிறு கட்டி இப்படி மூணு நூல் மாதிரி தொங்கும், முப்புரி மாதிரி இப்படி மூணு தொங்கிட்டு இருக்கும். அது எதில் செஞ்சுருந்தாங்கன்னா முத்து மணி இருக்கு இல்லைங்களா, சும்மா கோபுரத்து மேலே நட்டி வச்சுருக்கக்கூடிய அந்த வேலுக்கே வந்து அவங்க இப்படி கட்டி இப்படி மூணு நூல் மாதிரி தொங்குறது முத்து மணி சரத்துனால தான் வந்து இப்படி கட்டி தொங்கிட்டுருந்தாங்களாம். அது பார்க்குறதுக்கு எப்படி இருந்ததா, திருமாலினுடைய கிரீடம் இருக்குல்ல அதில் வந்து அந்த அலங்கார மணிகள் தொங்கிட்டு இருக்கு தெரியுமா, அந்த மூணு அண்ணன் இப்படி டிங்கி டிங்கின்னு ஆடி வரல, அதுபோல் அந்த இது பார்க்குறதுக்கு இருந்துதான். அப்போது சங்கில் பிறந்த அந்த முத்து இருக்கு பாருங்க, அதை மாலையாக அணிந்து சந்தனத்தை பூசி இருக்கக்கூடிய மணிப்பூன், அதாவது இந்த இந்த ஒரு ட்ரெஸ்ஸு மார்பை மறைக்கிற மாதிரி இப்படி ஒரு நல்ல ஒரு பூன் ஒரு ட்ரெஸ் மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ரத்தனங்கள் பொதித்து அந்த பூன் இப்படி இப்படி கவர் பண்ண மாதிரி மார்பை மறைச்சிருக்கக்கூடிய தேன் வழியும் நல்ல வாசனை உடைய மாலைகளை சூடி அந்த தலையிலையும் பூக்குவதோட நல்லா அந்த தலை இப்படி முடிஞ்சு வச்சு அதில் எல்லாம் பூக்கொத்தெல்லாம் வாசனை மிகுந்த அந்த பூக்கொத்துகள் எல்லாத்தையும் சூடி இருக்கக்கூடிய அழகிய பெண்கள் விளையாடுவதற்குண்டான மலர் பொழிகள் அந்த இடத்துல இருந்த பொழி, வேறு ஒன்றும் இல்லை கார்டன், மலர் பொழிகள் அப்படின்னு சொன்னால் கார்டன் அந்த இடத்துல இருந்தது. அரண்மனைக்குள்ளே வந்துட்டோம் இப்போ சரிங்களா, ஸோ அந்த மாதிரி அந்த இடத்துல இருந்தது. அந்த கார்டன் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கா, அந்த மலர் பொழிகள் அப்படின்னு சொல்கிறது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கா, இந்திரனுடைய கற்பக சோலை, ஸோ அழிவில்லாது கேட்ட வரமெல்லாம் கொடுக்கக்கூடிய அந்த கற்பக சோலை இந்திரனுக்கே உரித்தானோட அது அங்கே மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் இருந்து தான் இந்த நிலத்தில் இருக்கக்கூடிய அந்த மலர் பொழில் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கார்டன் அது வந்து பார்க்குறதுக்கு. அந்த பொழிலில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வெள்ளியினால் ஆன ஒரு யானை, பெரிய ஒரு யானையை செஞ்சு வச்சுருந்தாங்களாம். அதற்கு எதிர்த்தாப்பில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஆண் யானை செஞ்சுருந்தாங்க வெள்ளியில். அதற்கு எதிர்த்தாப்பில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் தங்கத்தினாலான பெண் யானை செஞ்சு வச்சுருந்தாங்களாம். இன்னொரு இடத்துல பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் செம்பொன்னாலான ஆண் மானும் நல்ல அழகாக பசும்பொன்னாலான பெண் மானும் செஞ்சு வச்சுருந்தாங்களா. இதெல்லாம் பார்க்குறதுக்கு அந்த ஆணும் பொண்ணும் இருக்கு இல்லையா, அது பார்க்குறதுக்கு எப்படின்னா நல்ல ஒரு இன்ப வேட்கைக்காக அது அப்படியே இருக்கிற மாதிரி அந்த ஒரு உணர்வை தூண்டுவதற்கேற்ற மாதிரி அந்த தங்கத்துலேயும் வெள்ளிலையும் அதை வந்து செஞ்சு வச்சுருந்தாங்களாம். இதை யார் பார்த்தாலுமே அதை பார்க்கக்கூடியவர்களுக்கு அந்த இன்ப சுவை மனசில் தோன்ற மாதிரி அந்த இடத்துல இருக்குமா. அந்த இடத்துல தான் அரசன் வருவாராம். அந்த அரசன் அப்படியே நடந்து வந்து பார்க்கும்பொழுது அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் பார்க்கும்பொழுது அவருக்கும் அந்த ஒரு இன்ப சுவை அப்படிங்கிறது மனசில் தோன்றுவோம். இன்பம்னா இங்கே வந்து நம்ம 18+ யோசிக்கணும் அவசியம் இல்லை, ஒரு நல்ல ஒரு சுகமான ஒரு இதுன்னு சொல்லிட்டு, பட் ஸ்டில் 18+ ஆல்சோ கம்ஸ்ன்னு பாருங்களேன். ஸோ அந்த மாதிரி இருந்துதான். அப்போ அந்த அரசர் வந்து இப்படியே பார்த்து அப்படியே சந்தோஷமாக இருந்தவர் போய் அந்த இருக்கையில் அமர்ந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு மாடம் இருக்குது பாருங்கள், அது முழுக்க முழுக்க தங்கத்தினால் ஆன மாடமாக அந்த இடத்தையெல்லாம் இதெல்லாம் சேர்த்து வச்சு பார்க்கும்பொழுது தங்க ஒளி வீசக்கூடிய நாகர் உலகு போல் இருந்ததான் அந்த இடம் பார்க்குறக்கு. அப்படின்னா நாகர் உலகு அப்படின்னு ஒன்று இருக்குங்கிறதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். தங்க ஒளி வீசக்கூடிய நாகர் உலகு போல் இருந்ததான் அந்த இடம் பார்க்குறதுக்கு. அங்கிருந்து அந்த ஒரு பள்ளி மாடம் இருக்குது பார்த்திங்களா, அவர் இருக்கக்கூடிய அந்த ஒரு இடம், பள்ளினா பள்ளியறைனா படுக்கக்கூடிய இடம். ஸோ அரசர் வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு உண்டான அந்த ஒரு இடம், அது பார்க்குறதுக்கு ஒரு மரம் ஒன்று செஞ்சு வச்சுருக்காங்க. அடிப்பாகம் நல்ல கனத்த அடிப்பாகமாக நீலமணி, ஸோ ப்ளூ ஸ்டோன்ஸ், நீலமணியாலான இந்த நீலமணியால் செய்யப்பட்ட இந்த மரம் இருக்குல்ல, அந்த மட்டையெல்லாம் இருக்கும்ல, அதுபோல் பச்சை நிற கூந்தல் உடைய பனைமரம் அதை செஞ்சு வச்சுருக்கேன் நல்ல கனத்தில் இப்படி இருக்குது. அதெல்லாம் பூரா அந்த நீலமணி கற்கள்னால செஞ்சு ஆர்டிஃபிஷியலுங்க, ஒரிஜினல் கிடையாது, ஆர்டிஃபிஷியலாக ராஜா பார்க்குறதுக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீலமணியாலான அந்த அடி கனத்தை அந்த பனை மரத்தை வந்து செஞ்சு வச்சுருந்துருக்காங்க. எப்படின்னா பச்சை கூந்தல் பனை அப்படின்னு சொல்லக்கூடியதை இது பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ அதில் நல்ல மேலே அப்படி பழுத்து அந்த தொங்கும்பொழுது அதில் தொங்கக்கூடிய அந்த கமுகு அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த பாக்கு சரிங்களா. ஸோ அது இப்படி தொங்குற மாதிரி இருக்கும் அதை பார்க்குறதுக்கு, அந்த கமுகு எப்படி சேர்ந்துருக்கும் அது பார்க்குறதுக்கு அப்படி இருக்கும். பழங்கள் இருக்குல்ல அங்கே பூத்து குலுங்கக்கூடிய அந்த பழங்கள் அது எல்லாமே நல்லா அப்படி தங்கத்தினால் செஞ்சு வச்சுருக்காங்களா அந்த பழங்கள் எல்லாமே பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் பச்சை மரகத கல்லுனால அந்த இப்படி
பாலை மாதிரி இப்படி வரும் தெரியுங்களா? ஸோ அது எல்லாமே அந்த க்ரீன் கலரில் தான் அது வரும் பார்க்குறதுக்கு. அதெல்லாம் பச்சை மரகத கல்னால் செஞ்சு வச்சுருக்காங்களாம். அதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பாலையெல்லாம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வெள்ளியில் செஞ்சு வச்சுருக்காங்களா. ஸோ ப்ராக்டிக்கலாக ஒரு மரங்க, அந்த மரத்தை பச்சை நிற கல், நீல நிற கல், தங்கத்தில் செஞ்சு, மரகத கல்லில் செஞ்சு, சும்மா அரசர் வந்து உட்காந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு படுத்துட்டு போகிறதுக்கு உண்டான இடம், இந்த மாதிரியெல்லாம் அந்த இடத்துல செஞ்சு வச்சுருந்தாங்களாம். அரசர் ஆடக்கூடிய அந்த ஊஞ்சல் இருக்குது தெரியுங்களா, அந்த ஊஞ்சலுக்கு இப்படி கை பிடிப்பும் தெரியுமா, அந்த பிடிக்கக்கூடிய கயிறு இருக்குல்ல, அந்த கயிறு அதை வந்து முப்பரி மாதிரி இப்படி திரிச்சது, முத்து மாலைகள் தான் அதில் இருந்து தான், அந்த பிடிக்கிற கயிறு ஊஞ்சல் கட்டி தொங்கிட்ருப்பாங்களா, கயிறு முத்து மாலைகள்னால் கோத்துருந்து தான் அந்த கயிறு பார்க்குறதுக்கு. இன்னும் பாருங்களேன் அந்த கார்டன் எந்த அளவுக்கு அழகாக இருக்குது. அரச இதுக்குள்ளே அரண்மனைக்குள்ளே இருக்கக்கூடியது இந்த மெல்லிய திணை போல், ஸோ அழகாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன செடிகள்லாம் இருக்கான். ஆர்டிஃபிஷியலாக ஏற்படுத்தின அந்த குன்றுகள் இருக்கான், அந்த குன்றுகளினுடைய மத்தியில் வந்து நல்ல இப்படி தண்ணி இப்படி வந்து இப்படி விழுகக்கூடிய மாதிரி ஃபவுண்டெயின், அந்த காலத்தில் இப்படி வந்து ஃபவுண்டெயின் வந்து இருந்ததுதான். தமிழில் ஏதோ சொன்னாங்க, ஈஸியாக ஃபவுண்டெயின் எழுதி வச்சு தமிழில் மறந்துட்டேன். ஸோ அந்த நீர் சுனை, ஸோ தானாக அந்த நீர் வந்து இப்படி வெளியே வர மாதிரி, இப்படி மலைகளில் தான் சுனை வரும், இங்கேயும் அதே மாதிரி தானாக அப்படி நீர்கள் வர மாதிரி நீர் சுனைகள்லாம் இருந்துதான். அந்த சுனைக்குள்ளே வந்து குவளை மலர்கள்லாம் வந்து நிறைய அப்படியே பூத்து குலுங்கிட்டு இருந்ததான். அந்த குவளை மலர்களை பாதுகாக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆண்மானும் ஒரு பெண்மானும் நிற்கிற மாதிரி, தங்கத்தில் தான், ஸோ ஆண்மானும் பெண்மானும் நிற்கிற மாதிரி அந்த இடத்துல இருந்ததான். பார்ப்பதற்கே அவ்வளவு அழகாகவும் ரம்யமாகவும் இருக்குமா. அதாவது கரிய நிறம் உடைய யானையை தன்னுடைய அரச இதாக வச்சுட்டு இருந்த அந்த ஒரு அரசன், காமனையே போரில் வென்று அவனை வென்று அவனுக்கு ஒப்பான ஒரு நகரத்தை இங்கே உருவாக்குன மாதிரி அந்த அரண்மனையினுடைய அந்த கார்டன் பொழில் அப்படிங்கிறது இருந்துதான். காமனுக்கே மிகுந்த விருப்பப்படக்கூடிய அந்த ஒரு இடம் போல் அந்த இடம் வந்து அவ்வளவு ரம்யமாகவும் அழகாகவும் இருந்தது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. குயில்கள் முழவு, முழவுன்னா இந்த மத்தளம் வாசிப்போம் இல்லைங்களா, அதுக்கு பேர் முழவு. குயில்களினுடைய ஓசை அந்த முழவு போலவும், தும்பியினுடைய ஓசை யாழ் மீட்டுவது போலவும், வண்டுகளினுடைய அந்த ரீங்காரம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் பாட்டு பாடுவது போலவும் சத்தம் அப்படியே சுகமாக அந்த சத்தம் வந்து கேட்டுக்கிட்டே இருக்குமா அந்த இடத்துல. அந்த சத்தத்தை கேட்டு அங்கே இருக்கக்கூடிய இந்த வேங்கை மரம் இருக்குல்ல, அது அப்படியே செல்வ செழிப்பு அப்படியே பூத்து குலுங்கி அந்த இடத்துல இருக்குமா. இப்படி அந்த குன்று ஆர்டிஃபிஷியலாக ஒரு மேடு மாதிரி பண்ணி வச்சுருக்கோன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை சுற்றியும் பார்த்தீங்கன்னா சந்தன மரம், அசோக மரம், செண்பக மரம், சுரப்புனை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மரங்கள் எல்லாமே நல்ல செல்வ செழிப்பாகவும் பூத்து குலுங்கியும் நல்ல நறுமணத்தோடு அந்த இடத்துல இருக்குமா. அதாவது அந்த இடத்த விட்டு போனாலே நம்ம உயிர் பிரிஞ்சு போயிடும் அப்படிங்கிற அளவுக்கு, ஐயோ இவ்வளோ அழகான ஒரு இடத்த விட்டு நான் வந்துட்டேனேன்னு உயிர் பிரிஞ்சு போயிருமா அந்த வருத்தத்திலே. அந்த இடத்த நினச்சி பார்த்தாலே நம்மளுக்கு உயிர் வளர்ந்துருமா அப்படியே. ஸோ அவ்வளவு ஒரு இவ்வளோ ஒரு ஓமை பாருங்களேன். ஸோ அந்த அளவுக்கு மிகுந்த அழகுடைய அந்த இடம் வந்து அந்த இடத்துல இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் முத்துக்கள் இருக்குது பார்த்திங்களா, அந்த அலங்கார மண்ணின் இடத்துல எல்லாமே எங்கெல்லாம் அந்த கார்னர் இருக்கோ அந்த கார்னரில் எல்லாம் அந்த முத்துக்களை தான் பெரிய பெரிய முத்துக்களாக வந்து அந்த இடத்துல பதிச்சு வச்சுருந்தாங்களா, அப்படி அலங்காரத்துக்கு பெருசு பெருசாக பதிச்சு வச்சுருந்தாங்களாம். கணக்கிட முடியாத அளவுக்கு விலை மதிப்பு இருக்கக்கூடிய பலவித மணிகள் அது எல்லாத்தையுமே அந்த முத்துக்களுக்கு இடையிடையே பதிச்சு தான் அந்த சும்மா அப்படி செவரு அது இதெல்லாமே அலங்காரத்துக்கு அப்படி எல்லாம் பதிச்சு வச்சுருந்தாங்களாம். அதாவது சொர்க்கபுரியவே அப்படி பெயர்த்தெடுத்துட்டு வந்து நீங்கள் பூமியில் வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்து தான் அந்த காடு பொழில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கார்டன். அந்த பொழிலில் பெண்கள் வந்து சந்தோஷமாக பந்து விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்களாம். ஸோ இது எங்கே அரண்மனைக்குள்ளே பந்துன்னா யூ ப்ராக்டிக்கலி நோ. ஸோ அந்த மாதிரி பந்து விளையாண்டு இருந்தாங்களாம் அவங்க பார்க்குறதுக்கு. அப்போ அந்த பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவர் சின்ன சின்ன விஷயத்துக்கு டீட்டெயில் பாருங்களேன், கீழே விழுந்த பந்தை அவர்கள் எடுக்கவும் அதை காலால் உதைக்கவும் அவர்களினுடைய அந்த மாலை போட்டிருப்பாங்களே அந்த மாலைக்குள் மறைச்சி வச்சுக்கவும் அதை வீசவும் நல்ல அந்த தலையில் முட்டி விளையாடவும் அங்கே என்ன சொல்கிறது உயர்ந்து நல்ல ஹைட்டாக அதெல்லாம் வீசி விளையாண்டாங்க. இந்த படம் எடுத்த அந்த நாகம் வந்து எப்படி வளைஞ்சு நெளிஞ்சு ஓடுமோ அதுபோல் அந்த பெண்கள் வந்து அப்படி வளைஞ்சு நெளிஞ்சு ஓடி இந்த விளையாட்டெல்லாம் விளையாடுறத பார்க்குறதுக்கு எல்லையற்ற இன்பமோடு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது. அடுத்தது எதிரி நாட்டு அரசனை தன்னுடைய ஒரு ஒரு கோபத்தினால யானைகள் வந்து அந்த கோடுகள் அப்படின்னு பார்த்தோம்ல, ஸோ கோடுகள்னால் அந்த வளைஞ்ச தந்தம் அதனால் அப்படி முட்டி அவர்களை வந்து அந்த கொன்ன அந்த தந்தங்கள் இருக்குது பார்த்திங்களா, அந்த தந்தங்கள் எல்லாம் அந்த இடத்துல இருக்கும் அப்படியே செவந்து இருக்கக்கூடிய அந்த தந்தங்கள் எல்லாத்தையும் அந்த இதில் அலங்கார பொருட்கள் மாதிரி அந்த இடத்துல இருக்கான். இப்படி அந்த அரசர் அந்த அரசனுடைய கோபத்திற்கு ஏற்றாற் போலவே அந்த எதிரி நாட்டு அரசர்களை கொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த பலம் வாய்ந்த யானைப்படை அப்படிங்கிறது அந்த இடத்துல இருக்குது. காற்றை கிழிச்சிட்டு காற்றுலேயே பறந்து போயிடும் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய வேகமாக ஓடக்கூடிய அந்த குதிரைகளும் அந்த குதிரைகள் பூட்டி இழுத்துட்டு போகக்கூடிய அந்த தேர்களினுடைய சத்தம் வந்து தொடர்ந்து அந்த இடத்துல கேட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ இது அரண்மனை, பின்னாடி வந்து அந்த வீரர்கள் இருக்கக்கூடிய இடம், ஸோ அங்கே அவங்களுடைய ப்ராக்டிஸ் நடந்துக்கிட்டே இருக்குது. அந்த சத்தமும் அந்த இடத்துல
கேட்டுக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது. இரவு பகல் பாராமல் காவல் காக்கக்கூடிய வேலேந்திய வீரர்கள் தொடர்ந்து அந்த ரோந்து பணியில் அந்த மாடத்தை சுற்றி அவங்க போய்கிட்டே இருப்பாங்களாம். ஸோ இந்த எதிரி அரசர்கள் அவங்கள போய் இவங்க பிடிச்சதுக்கப்புறம் அந்த எதிரி அரசர்கள் கப்பம் கட்டுவாங்கள்ல, அந்த கப்பத்தை சேர்த்து வைப்பதற்காக செம்பொன் மாடம் தங்கத்திலேயே செஞ்சு ஒரு அறை, அந்த மாடம் அப்படிங்கிறது அந்த இடத்துல இருந்துதான். பெண்கள் தங்களுடைய அணிகலன்களை சேர்த்து வைப்பதற்காக ஒரு மாடம் அப்படிங்கிறது இருந்தான். இதுபோல் ஒரு ஒரு பொருட்களையும் சேர்த்து வைப்பதற்குண்டான மாடங்கள், ஸ்டோரேஜ் ஹவுஸ் அப்படிங்கிறது வந்து அந்த இடத்துல இருந்தது அப்படிங்கிறாங்க. நல்ல இதழ் விரித்து அழகாக தொங்கக்கூடிய கொங்கை வேங்கை, தங்க நிறத்தில் பூத்து குலுங்கக்கூடிய கொன்றை மலர்கள், ஸோ இது எல்லாமே அந்த இடத்துல பூத்து குலுங்கி அந்த இடத்துல அழகாக இருந்தது. வள்ளிக்குடி ஒல்லியாக இருக்கும், வள்ளிக்குடி போல் அழகாக இருக்கக்கூடிய பெண்கள் இடைவிடாது எப்பவும் பாட்டு பாடுவதையும் நடனமாடக்கூடிய அந்த பயிற்சி கூடங்கள் இருக்குது பார்த்திங்களா, அதற்குண்டான அரங்கங்கள் அந்த இடத்துலலாம் இருக்குமா. இவங்க போய் எதிரி நாட்டு அரசரை பிடிச்சி அவங்கள ஜெயிலில் வச்சுருக்கும் போது அவர்களுடைய மனைவிக்கு தீங்கு வந்துடக்கூடாது, அப்போ இவர்கள் கூப்பிட்டு வந்து பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க. இதிலெல்லாம் நம்ம ஆளுங்க ரொம்ப ஜென்யூனான ஆளுங்க. ஸோ அந்த அரசியர்களை கூப்பிட்டு வந்து இங்கே பாதுகாப்பாக வச்சுருக்கும் போது அவர்கள் தினசரி அவங்களெல்லாம் எந்த டார்ச்சரும் பண்ண மாட்டாங்க, அவங்க நிம்மதியாக அந்த இடத்துல இருப்பாங்க. ராஜா மட்டும்தான் நான் உனக்கு கப்பம் கட்டுறேன்னு அக்செப்ட் பண்ணிக்கிற வரைக்கும் பிடிச்சி ஜெயிலில் ஊட்டி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த அரசியர்கள் தினசரி கோவில்களுக்கு போயிட்டு வருவதற்காக கோவில்கள் அந்த இடத்துல நிறையா இருக்குமா. ஸோ நிறைய இப்போ இந்த பாட்டு பாடுற கற்றுக்கிற இடம், நடனம் ஆடுற கற்றுக்கிற இடம், இந்த அரசியர்கள் வந்து கோயிலுக்கு போகிறது, இந்த மாதிரி அடுக்கடுக்க அடுத்தடுத்து இருந்துக்கிட்டே இருக்கும் நிறைய வந்து. இதெல்லாம் அரண்மனைக்கு உள்ளே இருக்குது, எவ்வளோ பெரிய அரண்மனை பாருங்கள், இதெல்லாம் இருந்துக்கிட்டே இருக்குமா. அந்த கோவில் பார்க்கறது எப்படி இருக்கும் பாருங்கள், மணிக்குன்று அதாவது நிறைய ரத்தினங்கள்னாலான தூண்கள்னால் செய்யப்பட்டதான். அதனுடைய சுவர்கள் முழுக்க முழுக்க தங்கத்தினாலான சுவர்களாம். அந்த மேலே வேஞ்சிருப்பாங்கள ஓடு, அது வந்து முழுக்க முழுக்க சந்தன மரத்தினால் செஞ்சு அதற்கு மேலே வெள்ளி பூன் போட்டு இருக்கக்கூடிய அந்த கோவில்கள் இருக்குமா. அதாவது இந்திரதேவன் தன்னுடைய அரச போகத்தை முழுக்க நிலத்திற்கு கொண்டு வந்து இங்கேயே இந்திரன் வாழ்ந்தால் எப்படி இருக்கும், அதுபோல் அந்த அரண்மனை அப்படிங்கிறது இருந்ததுன்ட்டு. இதை தவிர்த்து இதெல்லாம் அரண்மனை பொறுத்து, இதை தவிர்த்து அரண்மனைக்கு வெளியே எட்டி பார்த்தோம்னாலுமே அழகாக பாட்டு பாடி நடனம் ஆடக்கூடிய பெண்களும் நல்ல இன்னிசையாவோட பாட்டு பாடக்கூடிய ஆட்கள் யாராக இருந்தாலும் அவர்களும், அதற்கப்புறம் பெரிய பெரிய அந்த முழல்னு சொன்னால் அந்த மத்தளம் அடிப்பாங்க அப்படின்னு சொன்னமில்ல, அந்த மத்தள சத்தமும் யாழிசையும் இதெல்லாம் இது தவிர்த்து இன்னும் இதர பல வாத்திய கருவிகளினுடைய சத்தங்கள் எந்நேரமும் கேட்டுக்கிட்டே இருக்கும். தினமும் காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் இது அவர்களுடைய அன்றாட வாழ்வாக இருக்கக்கூடியது. இதுவே அந்த ராசமாபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மிகப்பெரிய அந்த நகரத்தினுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். ஸோ அடுத்த பதிவில் தான் அவர் அடுத்த அப்படி தொடர்ச்சியை என்ன ஆரம்பிக்கிறார்னா, சச்சந்தன் இவ்வளவு வளமை வாய்ந்த இந்த நாட்டை ஆளக்கூடிய சச்சந்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அரசருடைய வரலாறாக ஆரம்பிக்கிறார். ஸோ இப்போ தான் ப்ராக்டிக்கலாக கதைக்குள்ளே வர ஆரம்பிக்கிறோம். ஸோ இது வரைக்கும் ராசமாபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நகரத்தினுடைய அமைப்பை தான் பார்த்துருந்துருக்கோம். ஸோ இன்னையோட அந்த நகரனுடைய இது முடிஞ்சுது, எக்ஸ்பிளனேஷன்ஸ் எல்லாமே முடிஞ்சுது. அடுத்த பதிவிலிருந்து நம்ம அரசரை பற்றி பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ இதுதான் இன்றைக்குண்டான வீடியோ, பிடிச்சிருந்துருக்கும் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் நம்புகிறேன். நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து நிதர்கள் நான் உங்கள் நிதிலன் தண்டபாணி. நன்றி.